அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நாளா நான் வீடியோ போடல, ஏன்னா செல்லு போச்சு, அதனாலதான் வீடியோவே போடல. இப்ப திருப்பி நான் எதை பத்தி வீடியோ போட போறேன்னா, நிறைய பேர் கால் பண்ணிட்டே இருக்காங்க எனக்கு, எவ்வளவு எடை போடணும்க்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பத்தி தான் எனக்கு நான் போட போறேன். அதுபடி மார்க்கெட்டிங் கொஞ்சம் சில நுணுக்கமான இதெல்லாம் இருக்கு, அதையும் நான் சொல்ல போறேன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமா இது எவ்வளவு எடை போட, என்னென்ன ஜாமான் எவ்வளவு எவ்வளவு எடை போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேக்குறீங்க. அதை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. இப்ப வீடியோ கூட போல வாங்க. இப்ப இந்த எழுதியிருக்கேன் பாருங்க, ஃபர்ஸ்ட் மிளகு, ஜீரகம், பெருஞ்சீரகம், சோம்பு, கடுகு, வெந்தயம். மிளகு எத்தனை கிராம் போடணும்னா 5 கிராம் போடணும். ஜீரகம் வந்து 12 கிராம் போடணும். பெருஞ்சீரகம், பெருஞ்சீரகம்னா இன்னொரு வேற ஊர்ல சோமுன்னு சொல்லுவாங்க, அது வந்து 15 கிராம் போடணும். கடுகு விலைக்கு தக்கன ஒரு 30 கிராம் போடுங்க, இல்லாட்டி மேக்ஸிமம் ஒரு 35 கிராமாச்சும் போடணுங்க. கடுகு 35 கிராம், வெந்தயமும் அதே தான் 35 கிராம் போடணும். கிஸ்மிஸ் வந்து 15 எண்ணி போடுங்க. சின்ன பழமா இருந்துச்சுன்னா 15 போடுங்க, கொஞ்சம் பழம் பெருசு பெருசா இருந்துச்சுன்னா 12 பழம் போடுங்க. முந்திரி எண்ணி 5 முந்திரி, முழு முந்திரி 5 எண்ணிக்கை போடுங்க. ஏலக்காய் வந்து 6 எண்ணிக்கை போடணும். அதே மணிக்கு கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, இந்த ஐட்டம்லாம் நான் சொல்றேன் பாத்தீங்களா, அது ஒரு 5 ஐட்டம் நம்ம போடுறோம். கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, உருட்டு பொரிகடலை, அப்புறம் வந்து உப்புக்கல்ல, இதெல்லாம் சேர்த்தா உங்களுக்கு அதெல்லாம் சேர்க்குற எடை வந்து 20 கிராம் போடணும். வத்தல் ஐட்டம், சுண்ட வத்தலா இருக்கட்டும், மிதுக்கு வத்தலா இருக்கட்டும், சீனி வரக்கட்டும்னா நீங்க 15 கிராம் போட்டாதான் உங்களுக்கு சரியா இருக்கும். உங்களுக்கு இனிமேல் ஃபோன் பண்ணி டவுட் கேட்க அவசியம் இல்லை. இந்த வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கு எது எத்தனை கிராம் போடணும் அப்படின்னு, அதாவது இது நாங்க போடுறது, நான் எங்ககிட்ட இருக்கிற ஜாமான எடை நான் சொல்லியிருக்கேன், இதுதான் போடணும், இதுதான் 5 ரூபா பேக்கெட்ல போட்டு விற்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்க பேக்கெட் போட்டு நீங்க வித்துக்கலாங்க. இதை மட்டும்தான் போடணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு என்ன ஐடியா தோணுதோ, எதாவது 5 ரூபா பேக்கெட் போட்டோ, 10 ரூபா பேக்கெட் போட்டோ விற்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமா நீங்க வியாபாரம் பார்க்கலாம், சேல்ஸ் பண்ணலாம். நான் சொல்றத தான் எடை போடணும், நான் சொல்றதா விற்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு தோன்றதை செய்யுங்க. ஐடியா மட்டும் நல்லா இருந்துச்சுன்னா உண்மையிலேயே கடையில் போய் நீங்க வியாபாரம் பார்த்துக்கலாம். அதை பேக்கெட் அப்பளம் போடலாம், வடகம் போடலாம், கலர் வடகம், ஏபிசிடி வடகம், எது உங்களால செய்ய முடியுதோ அதையெல்லாம் விலையை பார்த்துட்டு அதுக்கு தக்கன அது எத்தனை கிராம் வந்தால் நமக்கு ஒரு அட்டை போட்டால் 1 கிலோக்கு வந்துங்க நம்ம 100 ரூபா லாபம் இருந்தால் போதும். 50 ரூபா ஒரு அட்டை நமக்கு லாபம் இருக்கணும். ஒரு அட்டை வந்து அட்டைக்கு 100க்குன்னு போயிடும். அப்படி கணக்கு பார்த்து நீங்கள் கரெக்டாக அதை கணக்கு பார்த்து அட்டை போடுங்க. நமக்கு கைப்பிடித்தல் வராதபடி நீங்கள் போட்டுக்கணும். அதுக்காண்டி தான் சொல்கிறேன், என்ன பார்த்துக்கோங்க. இது மணிக்க தான் எடையை பார்த்து போட்டுக்கோங்க. ஓயாமல் உங்களுக்கு டவுட் கிளியர் ஆகி நினைக்கிறேன். ஓயாமல் ஃபோன் பண்ணி எல்லாரும் கேட்குற விஷயம் இதுதான், எவ்வளோக்கா எடை போடுறீங்க, கிஸ்மிஸ் எவ்வளோ போடுறீங்க, முந்திரி எவ்வளோ போடுறீங்கன்னு. அதனால் இந்த இதை நான் எழுதி உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இது மணிக்கு போடுவோம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து, கூலி எவ்வளோ கொடுப்பீங்க ஒரு அட்டைக்கு அப்படின்னு கேட்டாங்க. இந்த அட்டை போட்டு கொடுக்குறவங்க, இது மிளகா வத்தல் அட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து ஒரு அட்டைக்கு 12 பீஸ் மிளகா, சம்பா மிளகா வத்தல் போட்டிருக்கேன், 1 ரூபா தான் கொடுப்பேன் இந்த அட்டைக்கு. அதே இது வத்தல் ஐட்டம் போட்டாங்கன்னா, சீனி வரக்காய் வத்தலோ கலப்பு வத்தல் ஐட்டமோ போட்டாங்கன்னா 15 ரூபா, 10 அட்டைக்கு நான் சொல்கிறது 10 அட்டைக்கு 15 ரூபா கொடுப்பேன். இதே அட்டை இது போடுறது 10 அட்டைக்கு 10 ரூபா, ஒரு அட்டைக்கு 1 ரூபா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கலப்பு வத்தல், சீனி வரக்காய் வத்தல் போடும்போது அது கொஞ்சம் வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கனால அது வந்து 1 ரூபா 50 காசு ரேட்டுக்கு கொடுப்பேன். இந்த அட்டைக்கு வந்து 1 ரூபா, ஒரு அட்டைக்கு 1 ரூபா. அப்போ 10 அட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா 10 ரூபா. அதே மணிக்கு தான் இந்த எல்லா அட்டையுமே, உப்பு கடலையாக இருக்கட்டும், மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், பெருஞ்சீரகமாக இருக்கட்டும், முந்திரி பருப்பாக இருக்கட்டும், கிஸ்மிஸ் பழமாக இருக்கட்டும், எல்லா அட்டைக்கும் கூலி வந்து 1 ரூபா தான். 1 ரூபாய்க்கு என்ன வேலை பார்த்து கொடுப்பாங்க தெரியுமா, அட்டை அடித்து சீல் ஒட்டி நூல் கோர்த்து ஃபினிஷிங், நம்ம வியாபாரத்துக்கே ரெடி பண்ணி கொடுத்துடணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு 1 ரூபா நான் கொடுப்பேன். 10 அட்டை போட்டு கொடுத்தாங்கன்னா 10 ரூபா. அதே இது இந்த அட்டையோட கூலி 5 ரூபா. இப்போ ரேட்டு 5 ரூபா, அப்படி மொதல் 3 ரூபா கொடுத்தோம், அப்புறம் 4 ரூபா கொடுத்தோம், இப்போ 5 ரூபா கொடுக்குறேன். அதே மணிக்கு தான் நம்ம ஸ்டிக்கரை ஒட்டி நூல் கோர்த்து இங்கிட்ட 6 பீஸ் அடிக்கணும், இங்கிட்ட 6 பீஸ் அடிக்கணும், அடித்தா தான் இதுக்கு நான் ஒரு அட்டைக்கு 5 ரூபா கூலி கொடுக்கணும்.
கூலி எவ்வளவு கொடுக்கணும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம போன உடனே மார்க்கெட்டிங் பார்த்து வித்து பணம் சம்பாதிச்சிடலாம் அப்படின் மட்டும் யாரும் மனக்கணக்கு போடாதீங்க, ரொம்ப கஷ்டம். ஃபஸ்ட்டு முத கடைக்கு போங்க, லேடிஸ்லாம் கடைக்கு போங்க. முத கடையில் இருக்க வாடிக்கை எப்படிங்க, நான் சொல்லியிருக்கேன் மதிய நேரம் போறீங்க, மதிய நேரம் போகும்போது பாதுகாப்பாக போகணும். இப்போ நிறையா பாதுகாப்பு கிடையாது பெண்களுக்கு, அதனால் வளவளன்னு பேசுகிறவங்கட்டெல்லாம் பேசாதீங்க. நமக்கு அவங்கள்ட்ட பேசும்போதே பாதுகாப்பு உணர்வு இருக்கணும், நம்ம எப்படி பேசுகிறாங்கன்றது தெரியணும் ஃபஸ்ட்டு. அப்படி இருக்கிறவங்கள்ட்ட மட்டும்தான் நம்மளோட வேலை கடக்காரங்கள்ட்ட பேசணும், அனாவசியமாக யார்கிட்டையும் பேசாதீங்க. அதனால் வீட்டில் போகும்போது சொல்லிட்டு போகணும், இங்கே போகிறேன் வியாபாரத்துக்கு, இது விசாரிக்கிறேன்ட்டு வீட்டுக்கார்ட்டையோ இல்லாட்டி மாமனார் மாமியார்கிட்டையோ குழந்தைகள்கிட்டையோ இந்த இடத்துக்கு போகிறேன்றது சொல்லிட்டு, மார்க்கெட்டிங் பார்க்குறது பேசுகிறது இன்னென்ன விஷயத்த மட்டும் பேசிட்டு பாதுகாப்பான முறையில் வீட்டுக்கு வாங்க. அதுதான் இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லைங்க, நகை நட்டுலாம் போட்டுட்டு போயிட்டு இது பண்ணாதீங்க, பத்திரமா போயிட்டு பத்திரமா வாங்க. அப்புறம் இது அப்புறம் இன்னொரு விஷயம், ரொம்ப கஷ்டம்தாங்க மார்க்கெட்டிங் பார்க்குறது, பெண்கள் ஈஸி கிடையாது. போன உடனேயே இப்போ இந்த பட்டசம் மட்டும்னா எவ்வளோ கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இப்போ இது 45 ரூபாய்க்கு விற்கலாம் நான் சொல்லுவேன் எல்லாத்துலையும், ஆனால் போனால் கடைக்காரங்க எவ்வளோக்கு கேட்பாங்கன்னா 38 ரூபான்னு கொடுங்க, 40 ரூபான்னு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. ஒரு கடையில் உங்கள்கிட்ட ஒரு 30 ரூபா 40 ரூபாய்க்கு அவங்க ஒரு 30 அட்டை 40 அட்டை வாங்குறாங்க, 10 அட்டை 20 அட்டை வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு விலை குறைச்சி கொடுங்க. ஒரு 100 அட்டை வாங்கினீங்கன்னா 1000 ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு கணக்கு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் போய் முத வெற்றி என்னன்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட்டிங் பார்த்து நம்ம அட்டையை வியாபாரம் பார்த்து ஒரு 10 கடை பிடிச்சாலே முதல் வெற்றி அதுதான். காசு கிடையாது, காசை வந்து ஃபஸ்ட் டைம் எதிர்பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வாடிக்கை எப்படிங்க, வாடிக்கையை ஃபஸ்ட்டு பிடிச்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு இது சொல்கிறேன், நிறைய அமௌண்ட் போடாதீங்க, ஃபஸ்ட்டு கொஞ்சம் அமௌண்ட் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு அந்த காசை வந்து நீங்கள் எடுக்காதீங்க, லாபமோ லாபத்தை மட்டும் எடுத்து செலவழிச்சுதா பரவாயில்ல, அசலை எடுக்கவே கூடாது. இதை அந்த தப்பு தயவுசெய்து பண்ணாதீங்க, அதெல்லாம் நாங்கள் ரொம்ப அதெல்லாம் செஞ்சு நிறைய நாங்கள் கஷ்டப்பட்டுருக்கோம். அதனால் நீங்கள் லாபத்தை மட்டும் எடுத்து செலவிடுங்க, அதுலேருந்து ஒரு 100 ரூபாய் லாபம் கிடச்சா வீட்டு செலவுக்கு வச்சுக்கோங்க, திருப்பி அசலை அதுக்கே போடுங்க. அட்டை வாங்கி வியாபாரம் பார்த்தாலும் திருப்பி அதுக்கு அட்டையே வாங்கி வியாபாரம் பாருங்கள், இல்லை லூஸில் ஜாமான் வாங்கி போட்டாலும் திருப்பி அந்த ஜாமானே வாங்குங்க, பொறுத்துவீங்க. ரொம்ப அவசரப்படாமல் கிடைக்கலையே நம்மளை விற்க முடியலையெல்லாம் நினைக்காதீங்க, டயம் கிடைக்கல, ஒரு 10-15 கடை ஏறி இறங்கணும், கஷ்டப்படணும், கஷ்டப்பட்டால் தான். 40,000 போட்டு இவ்வளோ மாதம் இவ்வளோ சம்பாதிக்கலான்னு போட்டிருப்பாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் ஈஸின்னு நினைக்காதீங்க, உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க. நான் அக்கா சொல்லிட்டாங்க, நம்ம உடனே நிறையா பேர் ஆர்வத்தோடு ஃபோன் பண்ணுறீங்க, ஆனால் இதில் இருக்கிற கஷ்டம்லாம் உங்களுக்கு போய் பார்த்தா தான் தெரியும், அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. இப்போ லயனுக்கு போகிறவங்க ஜென்ஸாக இருந்தால் ஓகே, மித்த ஜாமான்களோட இந்த ஜாமானையும் எடுத்து பார்த்துருவாங்க. அப்போ அந்த அதில் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சாங்கன்னா நம்ம கொண்டு போகிற ஒரு 100 அட்டையை கொண்டு போனாங்க, இதில் ஒரு 500 ரூபா சம்பாதிச்சுருவாங்க. லேடிஸ் வந்து ரொம்ப பாதுகாப்பாக பண்ணணும், ஏன்னா நீங்கள் தான் போக போகிறீங்க. ரொம்ப பாதுகாப்பான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணணும், பேசணும், விற்கணும், கையில் காசு வரணும், நிறையா இருக்குது, யோசிச்சு பண்ணுங்கள். அவங்க அக்கா சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பண்ணலாம், எனக்கு அதை சாதிக்கணும் இதை சாதிக்கணும் இறங்கிட்டு முடிக்காதீங்க, கரெக்டாக பண்ணுங்கள். நான் சொல்கிற மணிக்கு பண்ணிங்கன்னா நிச்சயம் சம்பாதிக்கலாம். ஒரு 100-200 ஒரு வாரம் உங்கள் கையில் கிடைக்குதுன்னா நம்ம வீட்டுக்கார சார்ந்து இல்லாமல் நம்மளோட தேவைகளை நம்மளே பூர்த்தி செஞ்சுக்கலாம், அப்படி நினச்சி பண்ணுங்கள். 3000 ரூபாய் இதுக்கு முதலீடு போட்டிங்கன்னா அந்த 3000த்தை பத்திரமா வச்சுருக்கோம், திருப்பி அதுக்குரிய ஜாமானை அதுக்கே பார்த்து அதுக்குள்ளேயே போட்டுக்கிட்டு சம்பாதிக்கலாம். அதில் வர்ற லாபம் ஒரு 300-400 எடுத்து செலவு பண்ணலாம். இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணால் உங்களுக்கே தெரிஞ்சு போயிடும் இல்லை எவ்வளோ நம்ம அமௌண்ட் போடணும், எவ்வளோ லாபம் வருதுன்றது நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். என்ன இந்த அக்கா வந்து ஃபஸ்ட்டு அட்டையை வாங்க சொல்கிறாங்க, இவங்களோட வியாபாரத்தை தான் வெறுக்க பார்க்குறாங்களோ அப்படின்லாம் யாரும் நினைக்காதீங்க. அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா அதை அப்போ தான் தெரியும் உங்களுக்கு இந்த அட்டை எவ்வளோ நேர்த்தி அடிக்கணும், வியாபாரத்துக்கு எப்படி கொண்டு போனால் எங்களை மணிக்கு அடித்து ஒரு நீட்டாக கொண்டு போனால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் வியாபாரம் வெறுக்க பார்க்கணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அவங்க சொல்லிட்டாங்க நம்ம லூஸில் வாங்கி பண்ணுவோம்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீட் இல்லாமல் ஒரு பின்னடிச்சாலோ ஒரு அட்டை ஒரு கவர்ஃபுல்லாக இல்லாட்டி சத்தியமாக மார்க்கெட்டிங் வந்து பிடிக்க கஷ்டம். கடையில் கொண்டு போய் காமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, நீட்டை இல்லாட்டி சத்தியமாக வாங்கவே மாட்டாங்க. ஏன் ஒரு 2-3 தடவை என்கிட்ட வாங்கிட்டு ஒரு அந்த அட்டையை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எவ்வளோ எடை போடுறாங்க, அது எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கோம், அது எப்படி இருக்கணுன்றது இப்போ நான் உங்களுக்கு எடை சொல்லி காமிச்சேன் பாருங்கள். அதோட நீங்கள் எங்கிட்ட அட்டையை வாங்கி ஒரு 2-3 தடவை கொண்டு போய் காமிச்சு பார்த்தாலே அந்த அட்டையை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இப்படி தான் பண்ணணும், இப்படி தான் அடிக்கணும், இப்படி தான் நீட்டாக கொண்டு போகணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால தான்
ஃபர்ஸ்ட் அட்டையை வாங்கி லேடிஸ்க்கு தான் சொல்றேன், ஜென்ஸ்க்கு நான் சொல்லவே இல்லை. லேடிஸ்க்கு வீட்டில் இருக்கிற முத முத ட்ரை பண்ணுறவங்க ஃபஸ்ட்டு ஏன்னா அட்டையாக வாங்கி முத வியாபாரத்தை பார்க்கணும். எதுக்கு பார்க்கணும்னு சொல்கிறேன், திருப்பி சொல்கிறேன் பாருங்கள். நீட்னஸ் வேணும், இடம் கரெக்டாக போடணும், பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் வியாபாரம் நம்ம கடையில் போய் காமிக்கிறதுக்கே முத அவங்க வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் தான் எடுப்பாங்க. இடையும் சரியாக இருக்கும் பாருங்களேன். எங்கள் அட்டையை பார்த்தீங்களா எவ்வளோ நீட்டாக இருக்கும் பார்த்தீங்களா. இப்போ கொண்டு போன அவங்க உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சி போயிடும், சரி இப்படி தான் நம்ம பண்ணணும் போல். ஓயாமல் என்கிட்ட டவுட் கேட்க வேண்டிய வேலையும் இருக்காது. எங்களோட அட்டையை பார்த்துட்டாலே ஓயாமல் உங்களை டவுட் கேட்கணும், என்ன நம்ம குறை நிறையதை பார்த்தாலே கண்டுபிடிச்சிடும். அது இல்லாமல் நீங்கள் கொடுக்கும் போது நீங்கள் ரெடி பண்ணி அட்டையெல்லாம் ரெடி பண்ணி கொடுப்பாங்க, டைம் ஆகும். இப்போ ரெடிமேடாக இப்படியே வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மார்க்கெட்டிங் கொஞ்சம் கூடுதலாக பார்க்குறதுக்கோ, இல்லை என்ன போகுது, என்ன ஜாமான் வியாபாரத்துக்கு ஆகுது, என்ன நம்ம வியாபாரத்துக்கு போனால் விற்கிதுன்றது தெளிவும் உங்களுக்கு கிடச்சிடும். அப்புறமேட்டு நீங்கள் வந்து லூஸில் வாங்கி ஜாமான் போட்டு அதுக்குரிய எவ்வளோ கிடைக்குது லாபம் கிடைக்குதுன்றது உங்களுக்கு கணக்கு பார்க்க ஈஸியாக இருக்கும். இன்னும் நான் நிறைய டிப்ஸ் சொல்லித்தரேன், எப்படி நம்ம போய் கடையை அப்ரோச் பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இன்றைக்கி இது போதுமான அளவு உங்களுக்கு நிறையா ஐடியா கொடுத்துருக்கேன்.